சாதியானவ படுகொலை செய்யப்பட்ட பல பேர் திருமணம் செய்து கொண்டவுடன் அவர்கள் உடனடியாக வந்து சேர்கிற ஊர் சென்னை. சாதியை மறுத்து திருமணம் செய்து கொள்கிற பலர் சென்னைக்கு வந்து அதன் பிறகு உறவினர்களால் அழைக்கப்பட்டோ கடத்தப்பட்டோ கொலை செய்யப்படுவதுதான் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆணவ படுகொலைகளின் சரிபாதி என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே சென்னையோடு தொடர்பற்றது அல்ல சாதிய படுகொலை. சாதி சென்னையோடு தொடர்பற்றது அல்ல என்று கூட நாம் சொல்லலாம். நான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தெருவினுடைய பெயரை கேட்டேன், நம்முடைய தோழர்கள் வெள்ளாளர் தெரு என்று சொன்னார்கள். எனவே சென்னைக்கு சாதி தெரியாது என்று நாம் சொல்வது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற மூடத்தனம் என்பதை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அருமை சகோதரர் சீமான் அவர்கள், தமிழ்நாட்டுடைய மேடைகளில் உங்கள் பிள்ளை பெருங்கனவு காண்கிறேன்னு சொல்கிறார். அது என்ன பெருங்கனவுன்றது நமக்கு தெரியல. உழைக்கும் அருந்ததியர் மக்களை தெலுங்கர்கள் என்று சொன்ன சீமான், அதுதான் அவருடைய பெருங்கனவு போல் தெரிகிறார். இந்த ஆணவ படுகொலை செய்கிற இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒருவேளை நம்முடைய பள்ளி பாட புத்தகத்திலே நம்முடைய பொது சமூகத்திலே வள்ளலாரை நாம் பேசியிருந்தால் இவ்வளவு கொடூரமான சிந்தனை இவர்களுக்கு எப்படி வரும் என்று நமக்கு ஒருவேளை நாம் இந்த சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். எனது சாதிக்காரன் விளைவித்த பருத்தியை எடுத்து எனது சாதிக்காரன் நெய்த நூலை கொண்டு எனது சாதிக்காரன் தயாரித்த துணியில் எனது சாதிக்கார தையல் கலைஞர் தைத்த சட்டையைத்தான் போடுவேன் என்று சொன்னால் எல்லா பயிலும் அம்மனமாக தான் தெரியுமா என்று பெரியார் சொன்னார். நான் இந்த வெட்டி படுகொலை செய்த அந்த தண்டபாணியை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்துடைய வர்த்தகத்தில் சரிபாதியை தன் கையில் வைத்திருக்கிற ஒரு சமூகம், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கடைகளுக்கு முன்னால் என்னுடைய சாதிக்காரன் தான் பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு பலகையை வைக்க முடியுமா? இந்த வர்த்தகம், இந்த நவீன சூழல் சாதிகளை நம் கண்முன்னால் உடைத்து நொறுக்குகிறது. ஆனால் குடும்பத்தில் மட்டும் திருமணத்தில் மட்டும் அந்த சாதியை விடாமல் பிடித்து கொண்டுகிற கங்காறு குட்டியை பிடித்து கொண்டு போல. இன்றைக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் உடம்பு முழுவதும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டு மிகுந்த தைரியத்தோடு நான் உயிரோடு மீண்டு வருவேன், என்னுடைய காதல் இணையரை சுபாஷை படுகொலை செய்த தண்டபாணிக்கு தண்டனையை பெற்றுத் தருவேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு சேலம் மருத்துவமனையில் படுத்திருக்கிறாளே அந்த அனுசுயா, அவள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி வேதியியல் படித்த ஒரு மாணவி என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும். இந்த கொலை எவ்வாறு நடைபெறுகிறது? சினிமாக்களில் கூட நாம் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க முடியாது. பொதுவாக நமக்கெல்லாம் இது ஒரு செய்தி, தினத்தந்தியிலே ஒரு செய்தி வரும், தினகரனிலே ஒரு செய்தி வரும், தொலைக்காட்சிகளிலே ஒரு செய்தி வரும். இந்த நமக்காக செய்திகளாக பார்த்து நாம் கடந்து விட்டோம். திருமணம் செய்து கொண்டு முதலிரவுக்கு போன இடத்தில் இரண்டு பேரும் படுகொலை என்று பாலிமர் தொலைக்காட்சி. அவங்க வீட்டில் முதலிரவே நடக்காது போல் தெரியுது. அவங்க ஊரில் சன்னியாசி பையன் போல் தெரியுது. நான் பாலிமர் தொலைக்காட்சி எச்சரிக்க விரும்புகிறேன், என்ன இதுக்கு நீதிமன்றத்தில் நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த ஒரே அறையிலே மூன்று பேரும் படுத்திருக்கிறார்கள். விடிகாலை 4 மணிக்கு தண்டபாணி வருகிறான். கையில் அவன் கையில் அம்மிக்கல் இருக்கிறது. பாட்டியும் பேரப்பிள்ளைகளும் அந்த ஒரு சிறிய அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அறைக்குள்ளே நுழைந்த தண்டபாணி கையில் வைத்திருந்த அம்மிக்கல்லை வைத்து தன்னுடைய சொந்த மகனினுடைய தலையில் எரிகிறான். அலறி அடித்து மகன் எழுந்தவுடன் கையில் வைத்திருந்த அருவாளை வைத்து அவன் கழுத்தை வெட்டுகிறான். தன்னுடைய பேரன் வெட்டப்படுவதை, வெட்டுகிற தன்னுடைய மகன் வெட்டப்படுவது பேரன், இதை பார்த்த அந்த தாய் பதறி போய் என்னடா இப்படி பண்ணிட்டே என்று அவள் தன்னுடைய மகனோடு சண்டை போடுவதற்காக கண்ணகையைப் போல் அந்த வயதான மூதாட்டி எழுகிறாள். எழுந்த மூதாட்டியுடைய கழுத்திலே மீண்டும் அறிவாள் விட்டு விழுகிறது. அந்த மூதாட்டி அங்கேயே செத்து போகிறாள். ரங்கராஜ் பாண்டே அறிவாளி, இந்த கொலைகள் நடந்தவுடனே அவர் திருவாய் மணந்திருக்கார். ரங்கராஜ் பாண்டே உன்ட யாரா கேட்டது? சம்மன்லாம ஆஜராகிறார் ரங்கராஜ் பாண்டே. கிருஷ்ணகிரி அந்த படுகொலை நடந்த பிறகு ஒரு நிகழ்ச்சிக்கு போறார். அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளை 21 வயசில் காதலிக்காதீங்கன்னு சொல்கிறது பொருத்தம் இல்லை, பிறந்த உடனே அப்படி பக்குவமாக வளர்க்கணுமா? நம்ம அறிவாளி ரங்கராஜ் பாண்டே, அதாவது இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி குழந்தைகளை அப்படி உருட்டி உருட்டி வளர்க்கணுமா? 21 வயசில் நீ காதலிக்காதன்னு சொல்லக்கூடாது, பிறந்த உடனே பொறுப்பாக வளர்க்காடி காதலிக்குத்தான் செய்யும்றாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே அறிவாளி. பாவம், பசித்த வயிறோடு தன் தம்பிமார்கள் கோஷம் விடுகிற போது
பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாமான்னு தோணும் நமக்கு. அந்த பிஜேபி நண்பர்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டு தன்னுடைய அமித்ஷாவையும் மோடியையும் இவர்களெல்லாம் மெய்யான தலைவர்கள் என்று நம்பிக்கொண்டு பாரத் மாதா கி ஜே என்று இந்தியா முழுவதும் கோஷம் போடுறாங்க இந்த தம்பிமார்கள். ஆனால் பாரத் மாதாவுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் தேடி தேடி மோடி விற்று கொண்டிருக்கிறார் என்பது இந்த கோஷம் போடுகிற தம்பிகளுக்கு தெரியுமா? நந்தினியின் வழக்க 5 ஆண்டு காலமாக கண்ணின் கருமணியை போல் பாதுகாத்து நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்களுக்கே இந்த அக்கறை மாநில அரசுக்கு இருக்க வேண்டிய அக்கறை இல்லையாது. அப்படிப்பட்ட அக்கறையை இவர்கள் செலுத்துவது கிடையாது. எனவேதான் கொலைகள் மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொலைகள் நடக்கிறதா பத்திரிகையில் ஒரு 4 நாள் செய்தி, ஒரு 4 பேட்டி, 4 தலைவர்கள் பார்த்து ஆறுதல் சொல்வது, அப்புறம் அவ்வளோதான் மறந்துடுவோம். திருப்பி அப்புறம் 3 மாதம் கழித்து வேறு ஏதாவது ஊரில் இதை விட மோசமான ஒரு ஆணவ படுகொலை, அதை நோக்கி எல்லோரும் ஓடுவோம். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இன்னொரு ஆணவ படுகொலை. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை குறித்து மாநில அரசாங்கம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இதுபோன்ற போராட்டங்களை இன்றைக்கு நம்முடைய சென்னையில் மட்டுமல்ல மாநிலம் முழுவதும் எங்களுடைய தோழர்கள் மாநில அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் நடத்துகிறோம். ரோகிணி திரையரங்கில் பார்ப்பதற்கு ஒரு குறவர்களைப் போல நறுக்குறவர்களைப் போல உடையணிந்தார் என்பதற்காக அந்த ரோகிணி திரையரங்கினுடைய உரிமையாளரோ டிக்கெட் கிழிப்பவரோ வாயில் காப்பவரோ எவனோ தெரியாது, மனுஷன் இல்லை, அது மட்டும் உண்மை. பேராசிரியர்கள் சாதி வாரியாக அமர்ந்து மதிய உணவை சாப்பிடுகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில், நம்முடைய புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தில், 100 ஆண்டுகளை கடந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், குறிப்பிட்ட சாதியை சார்ந்த பேராசிரியர்கள் தனியாக அமர்ந்து அவர்கள் மதிய உணவை அருந்துகிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் ஆரோக்கியமானதல்ல. எனவே தமிழகம் மிக மோசமாக சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு கிடப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சாதி சங்க தலைவர்கள் மீது, சாதி வெறியை பரப்புபவர்கள் மீது தமிழக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்.